அனைவருக்கும் வணக்கம் நீதிமன்ற மீறி அதிமுக எம்பியான சசிகலா புஷ்பா தனது வழக்கறிஞரான ராமசாமி என்பவரை திருமணம் செய்தது கடந்த வாரத்தில் சமூக ஊடகங்களில் மிக பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அனைவருக்கும் நினைவிருக்கலாம் நித்யானந்தா ரஞ்சிதா கட்டிலரை செல்லாபங்களை ஒவ்வொரு வீட்டிலும் வெளிச்சம் போட்டு காட்டிய சன் டிவி இந்த புதுமண தம்பதிகளை பேட்டி கண்டு தங்களது சமூக கடமையை தவறாமல் நிறைவேற்றியது தனிக்கதை இந்த நிலையில் இன்று டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த சசிகலா புஷ்பா நாற்பத்தி ஒரு வயதில் நான் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதை சிலர் கேலி செய்கின்றனர் அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை நான் தைரியமானவள் வாழ்வதற்கு இன்னும் நீண்ட காலம் இருக்கிறது என்னுடைய எஞ்சிய வாழ்க்கையை நிம்மதியாக நேர்மையாக கழிக்க விரும்புகிறேன் சசிகலாவை தொடக்கத்தில் நான் கடுமையாக விமர்சித்தது உண்மைதான் அரசியலில் இவையெல்லாம் சகஜமான விஷயம் ஓ பன்னீர்செல்வம் நல்லவர் என்று நினைத்து முன்பு அவரை ஆதரித்தேன் ஆனால் அவர் பதவிக்காகத்தான் வாழ்கிறார் என்பது பின்புதான் புரிந்தது அடுத்ததாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நல்லவர் என்று நினைத்தேன் அவரும் பதவிக்காக காலில் விழுந்து சசிகலாவுக்கே துரோகம் செய்தார் இவர்களுடன் ஒப்பிடுகையில் சசிகலா மிகவும் நல்லவர் அவர் சிறையில் கஷ்டப்படுகிறார் எங்கள் திருமணத்திற்காக சசிகலாவுக்கு பத்திரிகை வைக்க விரும்பினோம் ஆனால் எங்கள் திருமணத்தை பலரும் கிண்டல் செய்து மன உளைச்சல் கொடுத்ததால் யாருக்கும் திருமண பத்திரிகை கொடுக்கவில்லை விரைவில் பெங்களூரு சென்று சிறையில் சசிகலாவை சந்தித்து நானும் எனது கணவரும் வாழ்த்து பெறுவோம் என தெரிவித்துள்ளார் நல்ல விஷயம்தான் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சின்னாத்தா வாழ்த்தும் நீங்களும் பெங்களூருவிலிருந்து அப்படியே கோவா போய் தேனிலவை முடிச்சிட்டு வாங்க நன்றி